பிரைஸ்ல இந்த மனமகிழ்ச்சி ஓய்வு நாளிலே மாலை வேளையில் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஆம், இந்த நாளில் இருந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை மாலையும் பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். நம் மத்தியில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை மாலையும் நம்ம அன்பு அண்ணன் இந்த தேசத்தில் தேவன் பயன்படுத்துகிற உன்னதமான தீர்க்கதரிசியுமான தேவ மனிதர் ராஜேந்திரன் அவர்கள் நம் மத்தியிலே தேவ செய்தியை கொடுக்கிறார்கள். ஆம், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணி முதல் இந்த செய்தியை நீங்கள் மறவாமல் கேளுங்கள். ஏனென்றால் இந்த நாட்களில் எனக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்த அந்த செய்தியை உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அன்பு அண்ணனிடம் தயவாக கேட்டு அவரும் நாம் தொடர்ந்து நம் சபைக்காக அதை பேசி வருகிறார். ஆம், இந்த தேசத்தில் அநேகரை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் தேவனோடு நடக்கிற ஆவியானோடு நடக்கிற ஆவியானுடைய சத்தத்தை கேட்கிறவர்கள் கொஞ்சம் பேரே இருக்கிறார்கள். இப்பொழுது நாம் தேவனுடைய சத்தத்தை கேட்கிற தேவனோடு நடக்கிற தேவ மனிதர் இன்று நம் மத்தியிலே பேசுகிறார். ஒவ்வொரு வாரமும் பேசுகிறார். மாலை 6 மணிக்கு பேச போகிறார் ஆவியானவர். கர்த்தரின் ஆவியானவரை குறித்து நாம் ஒவ்வொரு நாளும் கேட்க போகிறோம். ஓகே, இப்பொழுது நாம் ஒரு பாடலை பாட போகிறோம். ஆதியும் அந்தமும் ஆனவரே, அல்பா ஒமேகா நீரே, ஆதிர் ஜலத்தின் மீது அசைவாடினீர், இன்றும் அசைவாடுமே. ஆம், பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. ஆவியானவர் அசைவாடின பொழுதோ அது முற்றிலுமாக புதிதாய் மாறினார். இன்று ஒழுங்கற்று இருக்கிற நம் வாழ்க்கையில், நம்ம தொழிலில், நம்ம குடும்ப வாழ்க்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடுபடியாக நாம் இப்பொழுது ஆராதிப்போமா? ஆதியும் அந்தமுமானவரே, அல்பா ஒமேகா நீரே, ஆதியில் ஜலத்தின் மேல் அசைவாடினி இன்று அசைவாடுமே. எங்கள்மே இன்று அசைவாடுமே. ஆவியானவரே தூய, ஆவியானவரே அன்று ஒழுங்கற்ற பூமியின் மேல் அசைவாடி ஒழுங்குபடுத்தி நீரே, இன்று ஒழுங்கற்ற என் வாழ்வில் அசைவாடுமே, ஒழுங்குபடுத்திடுமே.
சொல்லுவோமாவே பார்த்து ஆவியானவரே அந்த பூமியானது ஒழுங்கின்மையும் பெருமையுமாய் இருந்தது அந்த ஒழுங்கற்ற பூமியில் அசைவாடினீர் எல்லாம் ஒழுங்குபடுத்தினீங்களே ஆவியானவரே ஆவியானவரே உடைய வார்த்தையின் மூலமாய் எங்க வாழ்க்கையில ஆவியானவர் வந்தார் சகலமும் ஒழுங்காய் மாறுமே எங்க வாழ்க்கையில வரும்படியாய் நான் அழைக்கிறோம் ஆவியானவரே ஆமாண்டவரே அன்று மேல் வீட்டு அறையில நீர் அசைவாடினதனால்தான் அந்த ஆட்கள் எழுப்புதல் புறப்பட்டதப்பா இன்று எனக்குள்ள அசைவாடுங்க எங்க மூல தேசத்துல ஒரு எழுப்புதல் வரட்டும் எங்க சபைக்குள்ள அசைவாடுங்க எங்க ஜனங்கள் மூல ஒரு தேசத்தில் மாபெரும் எழுப்புதல் வரும்படியா எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ராஜா அன்று மேல் வீட்டு அறையினில் அசைவாடினி நாமத்தை நன்மகிமைப்படுத்துகிறோம் கர்த்தரின் ஆவியானவரே
எங்களோடு பேசும்படியாய் உம்மை அழைக்கிறோம். கர்த்தரின் ஆவியானவர் எங்களோடு பேசுவீராக. உம்முடைய வார்த்தையை கேட்க வாஞ்சையோடு உம்முடைய சமூகத்தில் இருக்கிறோம் ராஜா. ஆதியும் மந்தமுமானவரே, அல்பா ஒமேகா நீரே. ஆதியில் ஜலத்தின் மேல் அசைவாடினி, இன்று அசைவாடுமே எங்கள் மேல், இன்று அசைவாடுமே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆவியானவரே, ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட், மத்தியில் இருக்கிற தேசத்தின் ஆண்டவரே, நீர் எழுப்பி கொடுத்த தேவம் நாங்கள் நன்றாய் கற்றுக்கொள்ளும்படி எங்களுக்கு விளக்கமாக கர்த்தரின் ஆவியானவர் பேசுவீராக. ஆவியானவரே, உம்முடைய காலம், உம்முடைய நேரம், நாங்கள் உம்முடையவர்கள், இவர்கள் உம்முடைய ஜனங்கள். உம்மை குறித்து நாங்கள் அறிந்து கொள்ள விரும்புகிறோம். நீர் எங்களோடு பேசுவீராக. நீர் அப்படியே பேசுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இப்பொழுதும் நம் மத்தியில் அன்பு அண்ணன், தேவனுடைய தீர்க்கதரிசி ராஜேந்திரன் அண்ணன் அவர்கள், பவட்டவர் மிஸ்ரி அவர்கள் உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய ஆவியானவர்களை குறித்து பேச போகிறார். எஸ், கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம வாழ்க்கையில் மாபெரும் மாற்றத்தை கொண்டு வர போகிறார். தொடர்ந்து தெய்வ செய்தி இப்பொழுது நம்ம மத்தியில் அன்பான தேனி ராஜன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற நல்ல நாமத்தினாலே இந்த நல்ல நாளில் தேவனுடைய ஆவியானவரை பற்றியதான ஒரு விளக்கத்திற்கு, தேவனுடைய ஆவியை பற்றி அறிந்து கொள்வதற்காக உருவாக்கின இந்த லைவ் டெலகாஸ்டுக்கு உங்களை அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த வார்த்தைகள் உங்கள் இருதயங்களில் எழுதப்பட பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக. யோவான் நற்செய்தி புஸ்தகம் 8:32 இயேசு தன்னை பின்பற்றி வந்த மக்களை பார்த்து சொன்னார், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, சத்தியம் என்பது ஒன்று இயேசுவை குறிக்கிறது, இரண்டு தேவனுடைய வார்த்தைகளை குறிக்கிறது. சத்தியம் என்பது
இயேசுவை குறிக்கிறது, ரெண்டு கர்த்தருடைய வார்த்தைகளை குறிக்கிறது. வேதத்தில் நமக்கு ஒரு நல்ல அறிவு உண்டு, பூமியும் அதன் நிறைவும் அழியலாம், ஆனால் கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிற எழுத்தின் ஒரு உறுப்பு கூட அழிவதில்லை. ஆகவே சத்தியத்தை ஒரு மனிதன் அறிய ஆரம்பித்துட்டான், அவனுடைய வாழ்க்கையிலும் வீட்டிலும் தொழிலிலும் ஊழியத்திலும் விடுதலை வர ஆரம்பித்துவிடும். பல சமயங்களில் விடுதலை வேண்டும் என்று சொல்லி உலக மக்கள் உலகத்தில் பல காரியங்களை தேடுகிறார்கள். என்ன பரிகாரம் செய்யலாம், எந்த மந்திரவாதிகளிடம் போகலாம். அதே போல கிறிஸ்தவ உலகத்திலும் விடுதலை வேண்டுமானால் யாரிடத்தில் போகலாம், எந்த ஊழியனிடத்தில் போகலாம், யாரை பார்த்து ஜெபம் பண்ணலாம் என்று தேடுகிறார்கள். என் அன்புக்குரியவர்களே, உங்கள் கரத்தில் இருக்கிற வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். வேத வசனத்தை அறிந்து கொண்டாலே விடுதலை வந்துவிடும். ஒரு சமயம் ஒரு சகோதரி என் மனைவிக்கு தொடர்பு கொண்டு பேசினார்கள். நாங்கள் சென்னை பட்டணத்தில் இருக்கிறோம், நானும் என் மகள் மாத்திரம் உண்டு, என் புருஷன் மரித்து போனார், என் மகளை திருமணம் முடித்து கொடுத்தேன், மகள் புருஷனை விட்டுவிட்டு வாலாவெட்டியாய் வீட்டில் இருக்கிறாள், எதை செய்தாலும் வைக்கவில்லை, வருமானம் தங்கவில்லை. ஒரு நாள் தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருந்தேன், ஒரு குறிப்பிட்ட ஊழியம் செய்கிறவர்கள் குறிப்பிட்ட பட்டணத்தில் இருந்து பேசினார்கள். என் மூளை வேலை செய்தது, இவர்களை தொடர்பு கொண்டால் நமக்கு விடுதலை கிடைக்குமா என்று தொடர்பு கொண்டேன். அந்த குறிப்பிட்ட நபர் பேசினார்கள், சொன்னார்கள், அம்மா உங்க வீட்டுக்குள்ள ஒரு அசுத்தாவி இருக்கிறது, அதுதான் உங்கள் புருஷனை சாகடித்தது, உங்கள் மகளை வாலாவெட்டியாய் மாற்றியது, உங்களை வியாதியஸ்தராய் மாற்றியது, உங்கள் கையில் பணம் தங்காமல் செய்தது. அப்படியே நடுங்கி போனேன். நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டேன். அவர்கள் சொன்னார்கள், 5 வாரங்கள் என் பட்டணத்திற்கு நீங்கள் 2 பேரும் வர வேண்டும், வரும்பொழுது வெறும் கையாய் வரக்கூடாது, ஒவ்வொரு வாரமும் ஆண்டவர் பாதத்தில் வைப்பதற்கு 5000 ரூபாய் கொடுக்க வேண்டும். ஐயா, என் கரத்தில் 25000 ரூபாய் இல்லையே, நான் அந்த பட்டணம் செல்வதற்கு எனக்கு வாகனத்திற்கு பணம் இல்லையே, டிக்கெட்டுக்கு பணம் இல்லையே. போன் பண்ணி என் மனைவியிடத்தில் அழுதார்கள். இப்படி அலைந்து தேடுகிறவர்கள் அநேகர் உண்டு. ஆனால் வேதம் கொடுக்கிற ஒரே பதில், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஒரு குறிப்பிட்ட பட்டணத்திலே நான் ஊழியத்திற்காய் கடந்து போனேன். சென்ற இடத்திலே ஊழியத்தை முடித்து அந்த ஓய்வு நாள் ஆலயத்தில் பிரசங்கம் பண்ணி இந்த குறிப்பிட்ட போதகர் என்னை ஒரு வீட்டிற்கு சாப்பிடுவதற்கு அழைத்து கொண்டு போனார்.
அங்கே அவர்களுடைய மூத்த மகள் பலவீனமாய் திருமணமானவள் புருஷன் வீட்டிலிருந்து தாய் வீட்டில் வந்து அமர்ந்திருந்தால் சோகத்தோடு நான் என்ன என்று கேட்டேன். 3 மாதமாய் பலவீனமாய் இருக்கிறாள் ஐயா, எவ்வளவோ ஜபம் பண்ணிவிட்டோம், எங்கெல்லாமோ சென்று அழுதிருக்கிறோம், பொருத்தனைகளை ஏறெடுத்தோம், நடக்கவில்லையே. அந்த தங்கச்சியோடு 1.5 மணி நேரம் வேதத்திலிருந்து வசனங்களை எடுத்து எடுத்து காண்பித்தேன். ஜெபிக்கவில்லை, வசனத்தை பேச 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 அவள் முகத்தில் இருந்து இருள் வெளியேறினது, ஒரு உற்சாகம் வந்தது. 1.5 மணி நேரத்தில் முகத்தில் ஒரு சிரிப்பு வந்தது. என்னை பார்த்து சொன்னால், அங்கிள், நீங்கள் பேசின வார்த்தைகள் ஒவ்வொன்றும் என் இருதயத்திற்குள் இறங்க இறங்க என்னை விட்டு ஒரு பாரம் வெளியே போய்விட்டது. நான் இப்பொழுது விடுதலையாகிவிட்டேன், என் உடலில் வேதனை இல்லை, 3 மாதங்கள் நான் பட்ட வேதனை போய்விட்டது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரே ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன். ராஜேந்திரனை தேடி வாருங்கள். ஜெபிக்கிறேன் என்று நான் சொல்லவே மாட்டேன். உன் கையில் தேவன் வேதத்தை கொடுத்திருக்கிறார், அந்த சத்தியத்தை வாசித்து அறிந்து கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள். ஒருவேளை நான் காணிக்கை கொடுத்தால் விடுதலை வருமா? தான தர்மம் பண்ணினால் விடுதலை வருமா? பலிகளை செலுத்தினால் விடுதலை வருமா? ஓசியா 4:1 ஆண்டவர் சொல்லுகிறார், தேசத்தில் தேவனை பற்றிய அறிவே இல்லை. நம்மை பார்த்து, இந்திய தேசத்தில் குடியிருக்கிற உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், தேசத்தில் குடியிருக்கிற என் ஜனத்திற்கு அறிவே இல்லை, தேவனை பற்றி அறிவில்லை. வியாபார நுணுக்கங்கள் உண்டு, நண்பர்களை புரிந்து கொள்ளுகிற அறிவு உண்டு, பணம் சம்பாதிக்கிற அறிவு உண்டு, மனிதனை பிரியப்படுத்துகிற அறிவு உண்டு, ஊழியனுக்கு பிரசங்கிக்கிற அறிவு உண்டு, எப்படியெல்லாம் ஊழியம் செய்யலாம் என்கிற நல்ல அறிவு உண்டு, நல்ல அறிவு உண்டு, திறமை உண்டு, ஆனால் தேவனை பற்றிய அறிவு இல்லை. ஓசியாவின் தீர்க்க தரிசியின் புஸ்தகம் 6:6 ஆண்டவர் சொல்லுகிறார், உன் தகன பலிகளை பார்க்கிலும் உன் தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவை விரும்புகிறேன். உன் காணிக்கைகளை பார்க்கில். பலர் சொல்லுகிறார்களே, பலி என்பது ஆடல் பாடல் ஆராதனை என்று. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அதை கூட விரும்பவில்லை, என்னை அறிகிற அறிவிலே நீ வளர வேண்டும். ஆகவேதான் புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலனாகிய பவுலும் அப்போஸ்தலனாகிய பேதுருவும் விசுவாசிகளாகிய நீங்களும் நானும் வளர வேண்டியது தேவனை அறிகிற அறிவில் வளர வேண்டும் என்று கொலோசியர் 1:10 பவுல் எழுதுகிறார். 2 பேதுரு 3:18 பேதுரு எழுதுகிறார், தேவனை அறிகிற அறிவில் வளருங்கள் என்று. இன்னும் கூடுதல் சொல்லட்டுமா? பலர் சொல்லுகிற சாட்சிகளை கண்டு நான் வேடிக்கையாய் சிரித்திருக்கிறேன். ஐயோ, ஊழியத்துக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேயா, வேலையை விட்டுட்டு வந்துட்டேயா, சொத்தை விட்டுட்டு வந்துட்டேன், யார் விட சொன்னா?
பவுலை போல நாங்கள் வந்தோம். பவுல் சொல்லுகிறான், நான் எதற்காகவும் விடவில்லை. பிலிப்பியர் 3:8 நன்கு வாசியுங்கள். பிலிப்பியர் 3:8 வாசித்து பாருங்கள். தேவனை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணினேன். எதற்காகவும் அல்ல, தேவனை அறிகிற அறிவு. தொடர்ச்சியாய் ஆண்டவருக்கு சித்தமானால் எல்லா திங்கட்கிழமை மாலை 6:30 7:30 வரை நான் உங்களோடு கூட ஒரே ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் வைத்து நீங்களும் நானும் தியானிக்க போகிறோம். நான் வேத பண்டிதன் அல்ல, நான் வேத பண்டிதன் அல்ல. இதை குறித்துதான அனௌன்ஸ்மெண்டை ஒரு நோட்டீஸ் மூலமாக நான் ஃபேஸ்புக்கிலே வாட்ஸ்அப்பிலே அனுப்பினேன். ஃபேஸ்புக்கில் பார்த்த பொழுது பலர் அதில் எனக்கு கமெண்ட்ஸ் கொடுத்திருந்தார்கள். ஒரு குறிப்பிட்ட அருமையான நான் கனப்படுத்துகிற தேவ மனிதர், வேத பண்டிதர், வேதத்தை பகுத்து போதிக்கிற ஒரு தேவ மனிதர் அதில் ஒரு கமெண்ட்ஸ் கொடுத்திருந்தார். நியூமோட்டாலஜி என்று எழுதியிருந்தார். எனக்கு அது புரியவே இல்லை. அப்படி என்றால் என்ன என்றே தெரியவில்லை. நான் வேத பண்டிதன் அல்ல. அதன் பின்பு அதை கூகுளில் சென்று நான் பார்த்தேன். அப்படி என்றால் என்ன அர்த்தம் என்று அதில் எழுதப்பட்டிருந்தது, கர்த்தருடைய ஆவியானவரை பற்றி பகுத்து அறிகிற அறிவுக்கு பெயர் நியூமோட்டாலஜி. எனக்கு அந்த அறிவு கூட இல்லை. தேவனை சார்ந்து நாம் தியானிக்க போகிறோம். இன்று வேத புஸ்தகத்தில் நம்முடைய தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2:28 நம் எல்லாருக்கும் தெரிந்த வசனம். மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லுகிறார், மாமிசமான நம்மேல் தேவன் தம்முடைய ஆவியை ஊற்ற விரும்புகிறாராம். எசேக்கியல் 37:14 பாருங்கள். இன்னும் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களுக்குள் என் ஆவியை வைப்பேன், என் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய ஆசை என்னுடைய ஆவியை உங்களுக்குள் நான் வைக்க விரும்புகிறேன். ஒருவேளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டால், ஒருவர் கேட்பார், எனக்கு கார் வாங்க வேண்டும் என்று ஆசை. ஒருவர் சொல்லுவார், எனக்கு வீடு கட்ட வேண்டும் என்று ஆசை. வாலிப தம்பி தங்கச்சுமார் ஒரு ஆசையை சொல்லுவார்கள். ஒருவேளை ராஜாவினிடத்தில் போய் கேட்டால், நான் இன்னும் ராஜபாரியம் செய்ய வேண்டும், என் ராஜ்ய பாரம் விரிவடைய வேண்டும், நீடித்த நாட்களாய் நான் ஆளுகை செய்ய வேண்டும். எல்லாருக்கும் ஒரு ஆசை. ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவனுக்கு என்ன ஆசை தெரியுமா?
நம்முடைய ஆண்டவருக்கு என்ன ஆசை தெரியுமா? தம்முடைய ஆவியை நமக்குள்ளே வைக்க வேண்டும். தொடர்ச்சியாய் இந்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள் வருவதனால் என்ன சம்பவிக்கும் என்பதை தொடர்ச்சியாய் பேச போகிறேன். பரிசுத்த ஆவியானவரும் அவருடைய கிரியைகளும் என்று, பரிசுத்த ஆவியானவரும் அவருடைய செயல்பாடுகள். ஒருவேளை தேவனுடைய ஆவி என் மேல் வைக்கப்பட்டு விட்டால் அவர் என்னை எப்படி செயல்படுத்துவார் என்பதையும் தொடர்ச்சியாய், கர்த்தருக்கு சித்தமானால் எத்தனை மாதங்களோ எத்தனை வருடங்களோ தியானிக்க கர்த்தர் நமக்கு பலன் கொடுப்பாராக. நீங்கள் என்னோடு இணைவீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் மட்டுமல்ல, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவன் ஞானமுள்ளவன், நீங்கள் ஞானிகளாய் உங்கள் நண்பர்களையும் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் பார்க்க சொல்லுங்கள். இல்லையெனில் இந்த நிகழ்ச்சி முடிந்த பின்பு பவர் டவர் என்கிற யூடியூப் பகுதியிலே நீங்கள் இந்த செய்தியை பார்க்க சொல்லி அவர்களுக்கு ஆலோசனை கொடுங்கள். சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லுகிறார், என்னுடைய ஆவியை உங்களுக்குள் வைப்பேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் மூன்று விதமான ஆவிகள் இருக்கிறது. ஒன்று தேவனுடைய ஆவி, இரண்டு மனுஷனுடைய ஆவி, மூன்று பிசாசின் ஆவி, இல்லையெனில் பொல்லாத ஆவி. முதலாவது நான் மனிதனுடைய ஆவி என்று சொல்லி உங்களோடு பேச விரும்புகிறேன். அதன் பின்புதான் தேவனுடைய ஆவியை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஒரு மனிதன் இந்த பூமியில் உயிரோடு இருக்க வேண்டுமானால் அவனுக்கு ஆவி தேவைப்படுகிறது. வேதத்தின் உள்ளே இருந்து எடுத்தால் ஒரு மனிதனுக்கு சரீரம் இருக்கிறது, ஆத்மா என்று ஒன்று இருக்கிறது, ஆவி என்று ஒன்று இருக்கிறது. சரீரம் நீங்களும் நானும் பார்க்கிற வெளியரங்கமான ஒன்று. வேதம் சொல்லுகிறது மரணத்திற்கு பின்பு இந்த சரீரம் மண்ணிலிருந்து வந்தது மண்ணுக்கு போயிடும். அதை எரித்தாலோ புதைத்தாலோ இந்த மண் மண்ணுக்கு போய்விடும். இந்த சரீரம் மண்ணிலிருந்து வந்தது. இரண்டாவது ஆத்மா. வேதம் அதற்கு ஒரு பெயர் கொடுக்கிறது, உள்ளான மனுஷன். இது வெளியான மனுஷன் சரீரம், ஆத்மா என்பது உள்ளான மனிதன். இந்த உள்ளான மனிதன் தான் மரணத்திற்கு பின்பு இறுதி நியாய தீர்ப்பிற்கு பின்பு இந்த உள்ளான மனுஷன்தான் ஒன்று பரலோகம் போவான், இல்லையெனில் நரகத்திற்கு தள்ளப்படுவான். இந்த உள்ளான மனுஷன் எப்படி இருப்பான் என்றால், வெளியான மனுஷன் எப்படி இருப்பானோ அப்படியே உள்ளான மனுஷன் இருப்பான். ராஜேந்திரன் வெளியான மனுஷன் கருமை நிறம் கொண்டிருக்கிறபடியினால் உள்ளான மனுஷனும் அப்படியே தான் இருப்பான். ஆகவேதான் இயேசு ஐஸ்வர்யவான் கதையை சொல்லும் பொழுது சொன்னார், மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? நம்முடைய ஆத்துமா
சரீரம் கூட பாதிக்கப்படலாம், ஆத்மா பாதிக்கப்படக்கூடாது. இது ஆத்மா. மூன்றாவது ஒன்றை சொல்லுவேன், மனிதனுடைய ஆவி. நீதிமொழிகளின் புஸ்தகத்திலே 20:27 நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால், மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது. மனுஷனுடைய ஆவி. யோபு தன் புஸ்தகத்தில் எழுதும் பொழுதும், யாக்கோபு தன் நிருபத்தில் எழுதும் பொழுதும், சங்கீதத்தில் சங்கீதக்காரன் எழுதும் பொழுதும், மூன்று இடங்களில் இவ்விதமாய் எழுதப்பட்டிருக்கிறது. பிரசங்கியிலும் எழுதப்பட்டிருக்கிறது, ஆவி பிரிந்து அவன் செத்து போகிறான். ஒரு மனிதன் சாகிறான் என்று சொன்னால் ஆவி பிரியும். அப்படியானால் ஒரு குழந்தை கருவில் உருவாகிறது. ஒருவேளை மருத்துவத்தின்படி சொல்லுவேன், ஒரு பெண் திருமணமாகி என் நாள் தள்ளி இருக்கிறது என்று மருத்துவமனைக்கு சென்றால் பரிசோதித்து விட்டு சொல்வார்கள், கர்ப்பம் தரித்திருக்கிறாய், இன்னும் ஒரு சில நாட்கள் 10 கழித்து வாருங்கள், ஒரு ஸ்கேன் பண்ணுவோம், இருதய துடிப்பு இருக்கிறதா என்று நாம் பார்க்கலாம். இருதய துடிப்பு வந்துட்டா குழந்தை வளருதுன்னு அர்த்தம். 10 இருதய துடிப்பு வரலனா நம்ம களைச்சி எடுத்துருவாது செத்த பிண்டம். என்ன அர்த்தம் தெரியுமா? சரீரம் உருவானது உண்மை, கரு உருவானது உண்மை, மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபம், தேவன் இரக்கம் கொண்டு ஆவியை அந்த கற்பத்துக்குள் அனுப்பினால் கரு வளருகிறது, குழந்தை ஜீவனாய் வருகிறது. 10 வளர்ந்து பூமியில் பிறக்கிறது, வளருகிறான். 10, 20, 30, 50, 60 பலத்தின் மிகுதியினால் 80 மரணம் வரும்பொழுது அவன் ஆவி வெளியே போகிறது, அவன் செத்து போகிறான். சுருக்கமாய் புரியும்படி சொல்லட்டுமா? நீயும் நானும் உயிரோடு இருக்க வேண்டுமானால் நமக்குள்ளே மனுஷனுடைய ஆவி தங்கி இருக்க வேண்டும். ஆவி பிரிஞ்சிருச்சு, செத்த பணம் தான். ஆக ஆவியானவருடைய வேலை என்ன? ஆவியின் வேலை என்ன? உயிர்ப்பிக்கிறது. இப்போ மறுபடியும் வசனத்தை சொல்லுகிறேன், எசேக்கியல் 37:14 திரும்ப வாசித்து பாருங்கள். இங்கே வேதம் சொல்லுகிறது, உங்களுக்குள் என் ஆவியை வைப்பேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைவீர்கள். ஆவியின் வேலையே உயிர்ப்பிக்கிறது. ஒரு மனுஷனுடைய ஆவி சரீரத்தில் வந்தால் சரீரம் உயிரோடு இருக்கும். இப்ப மறுபடியும் புரிந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறேன், ஆவிக்கு அழிவு இல்லை, ஆவிக்கு மரணம் இல்லை, சரீரத்திற்கு மரணம் உண்டு, ஆவிக்கு மரணம் இல்லை. ஆகவேதான் சொல்லுகிறேன், யோவான் 4:24 சொல்லுகிறது, கர்த்தர் ஆவியாயிருக்கிறார், அவருக்கு சரீரம் இல்லை, அவர் ஆவியாக மட்டும் இருக்கிறார். ஆகவேதான் நாம் ஆராதிக்கிற தேவனுக்கு மரணம் இல்லை, ஜீவனுள்ள தேவன், ஜீவனுள்ள தேவன். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் ஆவியாயிருக்கிறார், அவருக்கு சொரூபமும் இல்லை, ரூபமும் இல்லை, சரீரமும் இல்லை, அவர் ஜீவனோடு இருக்கிறார், ஜீவிக்கிறவராயிருக்கிறார், ஜீவனுள்ள தேவன். விசுவாசித்தால் ஆமென் சொல்லுங்கள், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லுங்கள். ஒன்று மனுஷனுடைய ஆவி,
இது வந்தா தான் ஜீவன் வரும், இது இருக்கும் வரைக்கும் தான் ஜீவன், இது போயிட்டா ஜீவன் போயிடும். இரண்டாவதாக நான் எடுத்துக்கொள்ளுகிற சப்ஜெக்ட் கர்த்தருடைய ஆவி. கர்த்தருடைய ஆவி ஆரம்பத்திலே நான் சொல்லிவிட்டேன், யோவான் 4:24, தேவன் ஆவியாயிருக்கிறார், தேவன் ஆவியாயிருக்கிறார், தேவன் ஆவியாயிருக்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் ஆவியாயிருப்பதினால் ஆவியானவரை கண்களினால் காண முடியாது. ஒரு மனிதன் உயிர் பிரியும் பொழுது அவன் ஆவி பிரிகிறது, உணர முடியும். சிலர் சொல்லுவார்கள், கண்ணு அப்படி உருட்டுச்சு, கண்ணு வழியாத்தான் ஆவி போயிருக்கிறது. பெருமூச்சு விட்டு ஆனாரு, வாய் வழியா ஆவி போச்சு. உணர முடியும், ஆவியானவரை பார்க்க முடியாது. யோவான் 4:24 சொல்லுகிறது, தேவன் ஆவியாயிருக்கிறார், ஆகவே தான் பிதாவாகிய தேவனை ஒருவனும் ஒரு காலமும் கண்டதில்லை. ஆவியான தேவனை ஒருவரும் பார்க்கவே முடியாது, ஆனால் ஆவியானவரை உணர முடியும், உணர முடியும். தேவன் ஆவியாயிருக்கிறார். இப்பொழுது மூன்றாவது காரியத்திற்கு வருகிறேன். மூன்றாவது ஒரு ஆவி இருக்கிறது, அது பொல்லாத ஆவி, அது பிசாசின் ஆவி, அது தீமையின் ஆவி, அது பொய்யின் ஆவி, அது கன நித்திரையின் ஆவி, அது அந்தி கிறிஸ்துவின் ஆவி, அது திருடனின் ஆவி, அது வஞ்சக ஆவி, அது விபச்சார ஆவி, இன்னும் பல பெயர்களை, ஏமாற்றுகிற ஆவி. அடிக்கடி வேதத்தில் சொல்லப்படுகிற பெயர் உண்டு, பொல்லாத ஆவி, அசுத்தமான ஆவி. அப்படியானால் அந்த ஆவி ஒரு மனிதனுக்குள் வந்துவிட்டால் அவன் அசுத்தமாவான், பொல்லாதவனாய் மாறுகிறான். 1 சாமுவேலின் புஸ்தகம் 16:14 சவுலுக்குள், அரசனாகிய சவுலுக்குள் பொல்லாத ஆவி உள்ளே வந்த அடுத்த நிமிஷம், அதுவரைக்கும் ராஜ்யங்களை ஜெயித்தான். 1 சாமுவேல் 10 வேதம் சொல்லுகிறது, அவனுக்குள் தேவனுடைய ஆவியானவர் வந்தார், தீர்க்க தரிசனம் உரைத்தான், எதிரிகளை பந்தாடினான், ராஜ்யங்களை கட்டினான், பலி செலுத்தினான், தேவனை பிரியப்படுத்தினான். அது தேவனுடைய ஆவி வந்த பொழுது, பொல்லாத ஆவி என்னைக்கு உள்ள நுழைஞ்சிச்சோம், அதுவரை பெலிஸ்தியரை விரட்டி அடித்தவன் இப்பொழுது யுத்தத்திற்கு போகாமல் எனக்கு பதிலாக யார் யுத்தம் செய்வார் என்று கேட்கிறான். பயம், பயம், எதிராளியை சந்திக்க பயம், பிரச்சனைகளை சந்திக்க பயம். ஏன் வந்தது? பொல்லாத ஆவி உள்ளே வந்தது, பயம் வந்துவிடுச்சு. சகோதரா சகோதரி, உன்னை சோதித்துப்பார், கண்ட கண்ட காரியத்துக்கெல்லாம் உனக்கு பயம் வருதுன்னா உனக்குள்ள எந்த ஆவிக்கு நீ இடம் கொடுத்திருக்கிறேன்னு சோதித்துப்பார். 2, அதற்கு பெயரே பொல்லாதான். 2, தன் மகளையே விற்பனை செய்கிற யுத்தத்தில் எவன் ஜெயிக்கிறானோ அவனுக்கு என் மகளை திருமணம் செய்து கொடுப்பேன். ஒரு அரசன், அரசன் தன் மகளை விற்க செய்கிறான், விற்க வைக்கிறது பொல்லாத ஆவி. சுருக்கமாய் சொல்லட்டுமா? அரசன் யுத்தத்தில் ஜெயித்தது ஆடு மேய்த்தவன்,
தன் மகளை கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறான். வேறு விதமாய் சொன்னால் சொல்லுவேன், என்னைக்கு பொல்லாத ஆவி ஒரு மனுஷனுக்குள்ள இறங்குதோ அவன் வீடை சின்ன பின்னமாக்குகிறது. குடும்ப வாழ்க்கைய, குடும்ப வாழ்க்கைய, புருஷனை, மனைவிய, பிள்ளைகளை, சகோதரனை, சகோதரிகளை, பேர பிள்ளைகளை, ஏதாகிலும் ஒரு விதத்தில் சின்ன பின்னமாக்குகிறது. அதற்கு காரணம் யாரும் அல்ல, உள்ளே நுழைந்த பொல்லாத ஆவி. இன்னும் சொல்லிக்கொண்டே போவேன். அந்த ஆவி செய்கிற வேலை, யுத்தத்தில் எப்படியோ தாவீது ஜெயித்து விட்டான், இந்த பொல்லாத ஆவி செய்கிற வேலை என்ன தெரியுமா? ஜெயம் எடுத்து கொடுத்தவனை கொல்லுவதுதான். பொறாமை, பொறாமை. பல சமயங்களில் பலர் சொல்லுவதை நான் கேட்டிருக்கிறேன், முன்பெல்லாம் நான் இப்படி இல்லை பிரதர், இப்ப ஏனே தெரியல எனக்கு இப்படி ஒரு கோணம் வந்துருச்சு, சுபாவம் வந்துருச்சு, இந்த என் கேரக்டரே வேற. புரிஞ்சுக்கோ சகோதரி, புரிஞ்சுக்கோ சகோதரா. ஏதோ ஒண்ணு உன் வீட்டுக்குள்ள நுழைந்திருக்கிற அர்த்தம், அடையாளம் கண்டுகொள்ளு. அதற்குத்தான் இந்த பகுதியை ஆராய்ச்சி செய்யும்படி கர்த்தர் எனக்கு கட்டளை கொடுத்தார், நீங்களும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இன்னைக்கு இருதயத்தின் ஆழத்துல சொல்லு, இன்றியரவோடு, இந்த நாளோடு இந்த பொல்லாத ஆவியன் வீட்டை விட்டு வெளியே போக வேண்டும். அடுத்து இந்த சவுல் செய்த வேலை என்ன தெரியுமா? பொறாமை மட்டுமல்ல, இந்த தாவீதை எங்கு வேண்டுமானாலும் துரத்தி சென்று கொலை செய்ய வேண்டும். அரசவையில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு என்ன செய்யணும்னு அவனுக்கு மனசு இல்ல. அவன் நோக்கம் எல்லாம் தாவீதை கொல்ல, தாவீதை கொல்ல. நம்முடைய அரசியல் கட்சிகளை பாருங்கள், ஆளும் கட்சியில் இருக்கிறவர்கள் ஜனங்களுக்கு என்ன செய்யலாம் என்று நினைக்கிறார்களோ இல்லையோ, எதிர்கட்சியை எப்படி உட்கார வைக்கலாம். அதுதான் இது பொல்லாத ஆவி, தாவீதை துரத்துகிறது, துரத்துகிறது. தாவீதே குமாரனே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொன்னாலும் கொலை செய்ய வைக்கிறது. எப்படியாகிலும் கெடுக்கணும், இவன் ஆளை விடக்கூடாது, இவனை எழும்ப விடக்கூடாது, இவங்க இருக்கக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட நபரையே மூளையில் வைத்து 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 ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுப்பது பொல்லாத ஆவி, பொல்லாத ஆவி. 24 மணி நேரம் இதுதான் மண்டைக்குள்ள ஓடிட்டு இருக்கும். அவங்க அப்படி பேசினாங்களே, அவங்க அப்படி சொன்னாங்களே, அவங்க இப்படிப்பட்டவங்க, இவங்க இவங்களை பற்றி இப்படி சொல்லி இருக்கிறாங்க, அப்படித்தான் இருக்கும். இது பொல்லாத ஆவி, பொல்லாத ஆவி. இன்னும் சொல்லட்டுமா? அந்த ஆவி குறி சொல்லுகிற ஒரு பெண்ணிடத்தில் போக வைத்தது. பலருக்கு இந்த கெட்ட வியாதி உண்டு. நல்ல வேளை இந்த கொரோனா நாட்கள் அந்த ஆவி தெருவில் இல்லை. குடு 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 குடுன்னு அடித்து கொண்டு வருவான், வாசல்ல நின்று சொல்லுவான். கிறிஸ்தவர்கள் அவன் சொல்ற வரைக்கும் கவனிச்சு கேட்கிற ஆட்களும் இருக்கு, ஊழியக்காரன் இருக்கிறான். புரிந்துகொள், பலருக்கு இன்னொரு ஆவி இருக்குது, நியூஸ் பேப்பர்ல ராசி பலன், பிறந்த நாள் பலன், நமக்கு என்ன ராசி எதில் இருக்குது, இதெல்லாம் பார்க்க வைக்கிறது யார் தெரியுமா? சவுலுக்குள் நுழைந்த பொல்லாத ஆவி. சொல்லுகிறேன், முடிவிலே தன்னை கொலை செய்து கொள்ள தூண்டினது. சவுல் யுத்தத்தில் சாகல, தற்கொலை செய்து கொண்டான், தற்கொலை. பொல்லாத ஆவி அது மனிதனை சின்ன பின்னமாக்குகிறது. இன்னும் புதிய ஏற்பாட்டிலே நீங்கள் வாசித்தால், ஊமையும் கொன்னை வாயுமுடைய ஆவி ஊமையாக்கும். சிலரை செவிடாக்கிறோம், சிலரை தீயில் தள்ளுகிறது, சிலரை அலைக்கழித்து கசைக்கு புழிகிறது. தகப்பன் ஒருவன் தன் மகனை கொண்டு வரும்போது, ஐயோ அது அவனை கசக்கின பின்பும் அவனை விட்டு விலகவில்லை, கசைக்கிறோம், சரீரத்தை உரிக்கிறோம்.
நான் சிறுவனாய் இருந்த பொழுது ஒரு நபரை அறிவேன். அவருக்குள்ள கிட்டத்தட்ட 9 அசுத்தாவிகள் இருந்தது. அது துரத்தப்படுவதற்கு முன்பு நான் பார்த்து ஆச்சரியப்பட்டு இருக்கிறேன். காரணம், அது என் குடும்பத்தில் ஒருவர், ஆகவே எனக்கு நன்கு தெரியும். கிட்டத்தட்ட 10 நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஒரு குடும்பமே சாப்பிடுகிற அளவு பிளேட்ல வைத்து சாப்பிடுவார். பிளேட் நிறைய சாப்பாடு, ஆச்சரியமா பார்ப்பேன். அம்பாரம் போட்டு அதுல நுடலு குழி தோண்டி உள்ள ஊத்தி ஊத்தி சாப்பிடுவார். 6 சாப்பிடுவார். ஆனா எடை மட்டும் 34 மேறவே இல்லை. இவ்வளவு சாப்பாடு எங்க போகுது? ஒரு நாள் ஜெபிக்கும் போதுதான் அந்த ஆவி ஆடி சொல்லிச்சு, அவன் திங்கிறதெல்லாம் நான் சாப்பிட்டு இருந்தேன். உருக்கிரும் ஏன் உயிரோடு இருக்கிற? செத்துப்போ சொல்லும். இது பொல்லாதாவி. ஆனா இன்னைக்கு 3 ஆவிகளை குறித்து நான் பேசியிருக்கிறேன். இதுல இன்னும் ஒரு காரியத்தை சொல்லட்டும். மனுஷனுடைய ஆவி, கர்த்தர் தந்த தீபம், தேவன் தந்த தீபம், அது எங்க இருக்குன்னா உள்ள இருதயத்துல இருக்கும். அகத்தின் அழகு முகத்துல தெரியும். எப்ப வரைக்கும் தெரியுமா? இந்த மனுஷனுடைய ஆவியினுடைய வேலை என்ன தெரியுமா? இருதயத்துக்குள்ள உட்கார்ந்து ஆராய்ச்சி செய்து சொல்லும். அடுத்தவனை பற்றி தப்பா பேசாதா, அது தவறு. நல்லது எது கெட்டது எது என்பதை கற்றுக் கொடுத்து நம்மளை நடத்தணும்னு தீபமாய் கர்த்த நம்ம இருதயத்தில் வச்சதுதான் மனுஷனுடைய ஆவி. இந்த ஆவியத்தான் நல்ல ஒரு சாக்கை போட்டு கட்டி வச்சுட்டு நம்ம செய்கிறோம். திருடாதே, கள்ள கணக்கு எழுதாதே, தவறான காரியத்திற்கு உடன்படாதேன்னு சொன்ன பிறகும், லஞ்சம் வாங்காத நீ வேதத்தை தூக்குகிறவன், நீ கிறிஸ்தவன், இல்லை இல்லை அதுல எங்க பாஸ்டருக்கு நான் தசம பாகம் கொடுத்துருவேன்னு ஆவி அடக்கி வச்சு நீ செஞ்ச பிறகு உன் முகத்தை உன் கண்ணாடியில பாரு, அது பேய் அரைஞ்ச மாதிரி இருக்கும். ஏன்? தீபத்தை மறைச்சிட்ட, முகம் இருள் அடைஞ்சு போச்சு. நன்மை தீமை அறியும்படிக்கு தேவன் கொடுத்தது உயிர் வாழ்வதற்கு மட்டுமல்ல, நல்லது எது கெட்டது எது என்பதை அறியும்படிக்கு தேவன் கொடுத்தது. ஆனால் இனி வரும் நாட்களில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளப் போகிற காரியம், பரிசுத்த ஆவியானவர். நான் சொன்னேன், அசுத்தாவி அசுத்தமாய் வாழ வைக்கும், பரிசுத்த ஆவி பரிசுத்தமாய் நம்மை வாழ வைக்கும். இன்று நான் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்லி இந்த பரிசுத்த ஆவியானவர் யார் என்பதை அடுத்த வாரத்தில் உங்களோடு கூட பேசுவேன். சரியான நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை கொண்டு செல்வேன். ஆண்டவர் சொல்லுகிறார், மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, உன் மேல கர்த்தர் தம்முடைய ஆவியை ஊற்ற விரும்புகிறார், அவருடைய ஆவி. நான் முதலில் சொன்னேன், சவுல் என்கிற மனிதனுடைய ஆவியோடு பொல்லாத ஆவி சேர்ந்த பொழுது பல தீமையான காரியங்களை செய்தது, பல தீமையான காரியம். அப்படியே
தேவனுடைய ஆவி உனக்குள்ள வந்துட்டான். நான் இன்னைக்கு ஒரு வசனத்தை மட்டும் சொல்லி ஜெபிக்க போகிறேன். ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நான் சொல்லி ஜெபிக்க போகிறேன். இந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்துட்டார். ஒருவேளை ஆண்டவருக்கு சித்தமானால் அடுத்த வாரம் மறவாமல் இந்த நேரத்தை கடைபிடியுங்கள். ஆவியானவரை குறித்து நான் இன்னும் ஆழமாய் கொண்டு போவேன், உங்களோடு பேசுவேன். பொதுவாக நான் இப்படி பிளாட்ஃபார்மில் பேசுவது இல்லை, வல்லமை பயிற்சி முகாம்களை நடத்தும் பொழுது பேசுவேன். ஆனால் ஆவியானவர் சொன்னார், இந்த நாட்களின் சனங்களுடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று. ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கட்டும். உங்கள் கையில் இருக்கிற வேத புஸ்தகத்திலே எசேக்கியேலின் தீர்க்க தரிசியின் புஸ்தகம் 36 27 வசனத்தை நீங்கள் பாருங்கள். எசேக்கியேல் 36:27 நீங்கள் வாசிப்பீர்களே. ஆனால் அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் உள்ளத்தில் நான் வெளியே தலையின் மேல் என்று அங்கே எழுதப்பட்டதை சொல்லவில்லை, உங்கள் உள்ளத்தில். அப்படியானால் உங்களுக்குள்ளே ஆண்டவர் தம்முடைய ஆவியை வைக்கிறார். வைத்த உடனே அந்த ஆவியானவர் செய்கிற வேலை என்னன்னா, அவருடைய கட்டளைகளை கை கொண்டு அதன்படி நடக்க ஆவியானவர் உதவி செய்கிறார். நான் முடிக்க விரும்புகிறேன், ஜெபிக்க போகிறேன். ஒருவேளை கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள்ள வந்துட்டா என்ன என்ன நடத்துவார் என்று சொன்னால், இந்த வேத புஸ்தகத்தின்படிதான் என்னை நடத்துவார். இந்த வேத வார்த்தை, இந்த கட்டளைகளின்படிதான் நான் நடப்பேன். பொய் சொல்லாதிருப்பாயாக என்று சொன்னால் பொய் சொல்ல ஆவியானவர் விட மாட்டார். கள்ள தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது என்று சொன்னால், தொழிலிலே அநியாயமாய் சம்பாதிக்க மாட்டேன், அதிலிருந்து காணிக்கை கொடுக்கவும் மாட்டேன், விடமாட்டார். தேவனுடைய ஆவி உண்மையாகவே ராஜேந்திரனுக்குள்ள இருந்தா வேதத்தை விட்டு விலகி நடக்க ஆவியானவர் விடமாட்டார். சோதித்துப்பார் சகோதரா, நான் பேசுகிற இந்த நேரம் உன் இருதயத்தில் உன் கையை வைத்துப்பார். உண்மையாகவே நான் தேவ ஆவியை பெற்றிருக்கிறேனா, இல்லை ஏன் ஆவியில் நான் நடக்கிறேனா, இல்லை பொல்லாத ஆவி எனக்குள்ள இருக்குதா? அநேக சமயங்களில் ஆவியானவர் விசனப்படுகிறார், நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். கொள்ளை லாபம் அடித்து சம்பாதித்து ஆலயத்திலே லட்சங்களை தசம பாகங்களாய் கொடுப்பதினால் அவர்கள் பரிசுத்தவான்கள் என்று ஆலயத்தில் உள்ளவர்கள் சொல்லலாம், ஊழியர்கள் சொல்லலாம். ஆவியானவர் சொல்லுவார், நான் உன்னோடு இல்லை, உங்கள் இருதயத்தில் பரிசுத்த ஆவியை வைத்தால் அவர் எப்படி நடத்துவார் என்று சொன்னால், சகல சத்தியத்தில் நடத்துவார், உண்மையின் பாதையில் நடத்துவார். ஆவியை பெற்றிருக்கிறேன், ஆவியில் நிறைகிறேன், அந்நிய பாஷையில் பேசுகிறேன், தீர்க்க தரிசனம் சொல்லுகிறேன், ஆனாலும் என் வாழ்க்கையில் தாறுமாறியிருக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாய் சொல்லுவேன். எசேக்கியேல் தீர்க்க தரிசியின் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டபடி சொல்லுவேன், என் உள்ளத்துக்குள் பரிசுத்த ஆவியானவர் இல்லை. இன்னைக்கு ராத்திரி என் வார்த்தையை கேட்கிற என் அன்பு சகோதரா சகோதரி, உனக்குள்ள எந்த ஆவியானவர் இருக்கிறார்?
சவுலுக்குள் பொல்லாத ஆவி தவறான காரியத்தை செய்து கொண்டே இருந்தது. மனிதனுடைய ஆவி மனிதனுக்கு செம்மையானதை செய்யும், அதன் முடிவு மரணம். தேவ ஆவி நடத்தினால் ஜீவனும் சமாதானமாய். தேவ ஆவி என்னை நடத்த ஆரம்பித்தால் என் வாழ்க்கையில சமாதானம் பெரிய அனுபவிக்கிறோம். என்ன வேதனை வீட்டுகளில் சின்ன பின்னம், பிள்ளைகளால் சின்ன பின்னம். ஏன் நம்மை நாமே ஏமாற்றுகிறோம்? இன்னைக்கு சத்தியத்தை அறிந்தீங்க இல்லையா? நான் விசுவாசிக்கிற இந்த வார்த்தையை கேட்க கேட்க உங்க வீட்டுக்குள்ள ஒரு விடுதலை ஆரம்பமாகிவிட்டது. விடுதலை ஆரம்பமாகிவிட்டது. உணர்வு வந்துருச்சே, ஐயோ இவ்வளவு தவறு செய்திருக்கிறோம், இவ்வளவு பொய் பேசியிருக்கிறோம், இவ்வளவு தீமைக்கு உடன்பட்டு இருக்கிறோம், இவ்வளவு பொல்லாத மனிதனோடு சேர்ந்து நடந்திருக்கிறோம். ஆவியானவர் இருந்திருந்தால் நடக்க விட மாட்டாரே. சத்தியத்தில் தானே என்னை நடத்தியிருப்பார். அவர் கட்டளைகளில் நடத்தியிருப்பாரே, அதை கை கொள்ள வைத்திருப்பாரே, அவைகளின்படி செய்ய வைத்திருப்பாரே. உணர்ந்துட்டீங்க இல்லையா? உணர்ந்துட்டீங்க இல்லையா? இன்னைக்கு சொல்லுங்க, உம்முடைய நல்ல ஆவி என்னை செவையான வழியில நடத்தும் ஆண்டவரே. இன்னைக்கு நான் கேட்கிறேன், மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் சொன்னீங்களே, மாமிசமான என் மேல இன்னைக்கு உங்க ஆவியை ஊற்றுங்க. மனிதனாகி எனக்குள் இருக்கிற இந்த ஆவியோடு உம்முடைய ஆவி இணைய வேண்டும் என்று சொல்லுங்க. இணைஞ்சிட்டான். 2 கொரிந்தியர் 3:17 கர்த்தருடைய ஆவி எங்கு உண்டோ அங்கே விடுதலை வந்துடும். இன்னைக்கு ராத்திரி உன் படுக்கை இன்பமாய் மாறட்டும், உன் வீடு சமாதானமாய் மாறட்டும், உன் குடும்பம் சமாதானமாய் மாறட்டும். என் அன்பு ஊழியர்களே, என்னை நன்மையான பாதையில் நடத்தட்டும் என்று என்னோடு இணைந்து ஜெபிப்பீர்களா? நாம் ஜெபிக்க போகிறோம், ஜெபிக்க போகிறோம், இணைந்து ஜெபிக்க போகிறோம். இருக்கிற இடத்தில் பக்தியோடு கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி, தலைகளை தாழ்த்தி, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ. கண்களை மூடி, கண்களை மூடி, ஆவியானவர் நமத்திலே அசைவாடி கொண்டிருக்கிறார். எனக்கு அவர் சொன்னார், நீ பேசு, துவங்கின நாளில் இருந்தே நான் அசைவாடுவேன். ஆதியாகமம் 1:2 நான் அசைவாடுவேன். ஒவ்வொரு வீடுகளின் மேலும் அசைவாடுவேன். இந்த நாள் மட்டுமல்ல, எந்த நாள் இந்த செய்தியை பார்த்தாலும் ஆவியானவர் அசைவாடுவார். ஒரு விடுதலை இறங்க போகிறது. என் அன்பு சகோதரி ஏஞ்சலின், நீண்ட காலமாய் உனக்கு இருந்த ஒரு சிறையிருப்பு இன்று இரவு உன்னை விட்டு மறையும்படி கர்த்தர் செய்கிறார். இந்த நொடி ஏஞ்சலின், தேவனுடைய கரம் உன் வீட்டிற்குள் இறங்குகிறது. பல தடைகளினால் நன்மையை இழந்தேன் என்று புலம்பின ஒரு பெண்ணி இன்று கர்த்தர் உன்னை உயிர்ப்பிக்க விரும்பி இருக்கிறார். என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவர் மேலும் பரிசுத்த ஆவியின் வல்லமை இப்பொழுது இறங்கி கொண்டிருக்கிறது. மெய்யாகவே பலர் நிரப்பப்படுகிறீர்கள், உங்கள் வீடுகளில் நிரப்பப்படுகிறீர்கள். ஆவியானவர் உங்களை மறுபடியும் ஆதி அன்புக்குள் இழுத்து கொண்டிருக்கிறார். ஆதி அன்புக்குள், ஆதி அன்புக்குள். ஹாலலூயா. தகப்பனே, இன்று எங்கள் கண்களை திறந்ததற்காய் ஸ்தோத்திரம். இப்படி ஒரு நல்ல நாளை தந்ததற்காய் ஸ்தோத்திரம். இந்த வாஞ்சையை கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். இதை பேசு என்று என் நாவில் இந்த வார்த்தைகளை வைத்ததற்காய் ஸ்தோத்திரம். இதை கேட்கிற மக்களை எழுப்பினதற்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகள் ஒவ்வொருவர் உள்ளத்திற்குள்ளும் இறங்குவதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவி எங்கு உண்டோ விடுதலை உண்டல்லவா? இனி விடுதலையோடு உம்முடைய கட்டளைகளின்படி நடக்கவும், கற்பனைகளை கை கொள்ளவும், அவைகளின்படி செய்யவும்
சத்தியத்தில் நடக்கும் ஆவியானவர் ஒவ்வொருவருக்குள்ளும் இறங்குகிறார். ஒவ்வொருவருக்குள்ளும் இறங்கும். இன்று இரவு ஒரு விடுதலையின் இரவாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் அன்பு உள்ளங்களே, அடுத்த திங்கள் கிழமையும் இதே நேரம் உங்களை சந்திக்க நான் விரும்புகிறேன். இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் கருத்துக்களை நான் ஃபேஸ்புக்கிலும் யூடியூபிலும் வரவேற்கிறேன். அதை காட்டிலும் மற்றவர்களுக்கு சொல்லி அவர்களையும் இந்த வார்த்தைகளை கேட்க சொல்லுங்கள். உங்கள் சபை வளரட்டும், நீங்கள் போகிற ஆலயங்கள் வளரட்டும், விசுவாசிகள் கிருபையிலே பெருகட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. நல்ல ஒரு தெய்வ செய்தி நீங்கள் கேட்டீர்கள். கர்த்தருடைய ஆவியானவரை குறித்து தெளிவாக கேட்டீர்கள். இன்னும் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை தோறும் மாலை 6 மணிக்கு கர்த்தருடைய ஆவியானவரை குறித்து நாம் கேட்க போகிறோம். என் வாழ்க்கையில் இது மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக, உங்கள் வாழ்க்கையிலும் இது மிக பிரயோஜனம் உள்ளதாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் நான் நம்புகிறேன். இது அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்க உங்களுக்கு தெரிந்த உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. அவர்களும் கர்த்தருடைய ஆவியானவரை அறிந்து கொள்ளட்டும். உங்களுக்கு தெரிந்த நண்பர்களோடு இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்த நாட்களில் ஆவியானவரை குறித்து அறிவு ஜனங்களுக்கு குறைவாக உள்ளது. ஆவியானுடைய அணுகுமுறைகள் சபைகளுக்கு குறைவாக உள்ளது. ஆவியானவர் வந்தால்தான் எழுப்புதல் வரும். இந்த கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் தன் ஆவியை ஊற்ற அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். தம் ஆவி அவர் நிறைவாக ஊற்றுவார். God bless you, God bless you. ஒரு சின்ன ஜெபம் செய்வோமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய ஆவியானவரை குறித்து எங்க அன்ப தாசர் மூலமா, தெய்வ மனிதர் மூலமா, தெய்வனுடைய தீர்க்க தரிசி மூலமா எங்களுக்கு தெளிவாக கற்றுத்தந்து இருக்கிறேன். இன்னும் நாங்கள் தெளிவாக உம்முடைய ஆவியை குறித்து அறிந்து கொள்ள கர்த்தரின் ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீர்கள். கேட்பவர்களாக மாத்திரமல்ல, ஆவியானவர்கள் நடக்கிற ஒரு அனுபவம் எங்க வாழ்க்கையில் உண்டாக அப்படியே செய்வதற்காக நன்றி செலுத்துங்கள். இதை கேட்ட ஒவ்வொரு ஒரு பிள்ளையுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடுவீராக என்று நான் சொல்லுகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. God bless you.